பல வகையான நோய்கள் தாக்கி மகசூல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. அவற்றுள் முக்கியமானது அடித்தண்டழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோயாகும். இந்த நோயானது கடற்கரையை ஒட்டிய மணற்பாங்கான இடங்கள், மானாவரி தோப்புகள், பராமரிப்பு இல்லாத தோப்புகள் மற்றும் கோடை காலங்களில் இந்நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படும். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மரத்தின் அடிபாகத்திலிருந்து 3 அடி உயரம் வரை சாறு வடியும். மரத்தின் ஓலைகள் வெளிர் மஞ்சள் நிறமாகி பின்பு அடிமட்டைகள் எல்லாம் பழுப்படைந்து காய்ந்து மரத்தோடு ஒட்டி தொங்கும். இதை இழுத்தால் கீழே விழாது. சில நேரங்களில் அனைத்து குறும்பைகளும் இளம் காய்களும் கொட்டிவிடும். மேலும் இந்நோய் தாக்கப்பட்ட மரங்களில் சைலிபோரஸ் என்ற பட்டை துளைப்பான் வண்டின் தாக்குதலும் அதிகம் காணப்படும். இந்நோயானது கேனோடெர்மா எனும் பூசண தாக்குதலால் ஏற்படுகின்றது. இப்பூசணம் நீண்ட காலம் மண்ணில் வாழும் தன்மையுடையது. மேற்கூறிய அறிகுறிகள் அனைத்தும் ஒருங்கே காணப்பட்டால் மரமானது 6 மாதம் முதல் 1 வருடத்திற்குள் இறந்துவிடும். நோய் தாக்கி இறந்த மரங்களையும் நோய் முற்றிய நிலையில் உள்ள மற்ற மரங்களையும் வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். மரத்தை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து தனித்தனியே நீர் பாய்ச்ச வேண்டும். பசந்தால் உரங்களான தட்டை பயிறு, சணப்பை, கலப்பு கோணியம் மற்றும் தக்கை பூண்டு ஆகியவற்றை வட்டப்பாத்தி அல்லது தோப்பு பகுதி முழுவதும் வளர்த்து பூக்கும் முன்னரே மடக்கி உழுதுவிட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட அளவான ஒரு மரத்திற்கு தொழு உரம் 50 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 5 கிலோ, யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ மற்றும் மியூரட் ஆஃப் பொட்டாஷ் 3.5 கிலோ என்ற அளவில் சரிபாதியாக பிரித்து 6 மாத இடைவெளியில் 2 முறை இட வேண்டும். மேலும் ஒரு மரத்திற்கு நுண்ணுயிரிகளான ட்ரைகோடெர்மா அஸ்பெரிலம் 100 கிராம், பேசில்லஸ் சப்டிலிஸ் 100 கிராம், அசோஸ்பைரிலம் 100 கிராம், பாஸ்போபாக்டீரியா 100 கிராம், வேம் எனப்படும் வேர் உட்பூசணம் 50 கிராம் ஆகியவற்றை 5 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வட்டப்பாத்தியில் 6 மாத இடைவெளியில் இட்டு மண்ணை கிளறிவிட வேண்டும். இதனால் மண்ணில் உள்ள நோய்க்கிருமிகள் அழிந்து வேர் சத்துக்களை நன்கு உறிஞ்சி மரங்கள் வீரியமுடன் வளர உதவுகின்றது. 1% போர்டோ கலவையை 40 லிட்டர் என்ற அளவில் மரத்தை சுற்றி 2 மீட்டர் வட்டப்பாத்தியில் மண் நன்கு நனையுமாறு 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை ஊற்ற வேண்டும். தோப்புகளில் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தியிருந்தால் போர்டோ கலவை உபயோகம் செய்வதை தவிர்க்க வேண்டும். போர்டோ கலவையை உபயோகிக்கும் முன் கார அமிலத்தன்மை 7 அல்லது அதற்கு மேல் உள்ளதை உறுதி செய்ய வேண்டும். பளபளப்பாக்கப்பட்ட கத்தி, பிஹெச் தாள் மற்றும் லிட்மஸ் தாள் பயன்படுத்தி கார அமிலத்தன்மையை சரிபார்க்கலாம். ஹெக்ஸகோனசால் 2 மில்லி மருந்தை 100 மில்லி தண்ணீரில் கலந்து 3 மாதத்திற்கு 1 முறை வேர் வழியாக உட்செலுத்த வேண்டும். இந்த தொழில்நுட்பத்தை அனைத்து தென்னை விவசாய பெருமக்களும் பின்பற்றினால் மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதால் தென்னை மரங்களை அடித்தண்டழுகள் நோயிலிருந்து பாதுகாக்கலாம்.